ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாம் மூன்றாம் வகுப்பு தமிழில் 24வது பாடம் தமிழ் மொழியின் பெருமை, பருவம் 3 படிக்கிறவங்களுக்கு பாடம் 7 தமிழ் மொழியின் பெருமை, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லைங்களா. அந்த தமிழ் மொழியினுடைய பெருமை எல்லாமே நம்ம பார்த்துருக்குறோம். அதே மாதிரி வாங்க பேசலாம், படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம்ல சரியான வழியை தெரிவு செய்வோமா, அதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லைங்களா. போன வீடியோவில் இருக்கு எல்லாமே. கீழ்காணும் சொற்றொடர்களை படித்து சரி தவறு என குறியிடுக, அகர முதலியை பார்த்து பொருள் எழுதுக, மொழி விளையாட்டு எல்லாமே பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம வினாக்களுக்கு விடையளிக்க அதான் பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா, பாருங்கள். வினா எண் 1, தமிழ் மொழியின் பெருமைகளுள் 2 எழுதுக. பாருங்க, தமிழ் மொழிக்கு நிறைய பெருமைகள் இருக்குது, நம்ம பார்த்துருக்குறோம் இல்லைங்களா. அதில் ஏதாவது நம்ம 2 எழுதலாம். பாருங்கள், கணியன் பூங்கொண்டனார் வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லியிருக்காரா, அது ஒரு பெருமையா. அப்புறம் நடுவன் அரசு செம்மொழி அப்படின்னு அறிவிச்சிருக்குது இல்லைங்களா, அது ஒரு பெருமை. அது ரெண்டும் நம்ம எழுதிக்கலாம். அப்படின்னா 1வது வினாவுக்கு விடை யாதும் ஊரே யாவரும் கேளீர், அது ஒன்று எழுதிக்கலாம். நடுவன் அரசு செம்மொழி அப்படின்னு அறிவித்துள்ளது, அது ஒன்று எழுதிக்கலாம் சரிங்களா. 2, கீழடி அகழ்வாய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருள்கள் யாவை. கீழடி அகழ்வாயில் என்னென்ன கண்டுபிடிச்சாங்க இங்கே பாருங்கள், மண்பாண்டங்கள், அணிகலன்கள், பண்பாட்டை வெளிப்படுத்தும் ஆடைகள், அதெல்லாம் எழுதிடலாம். அப்படின்னா 2வது வினாவுக்கு விடை மண்பாண்டங்கள், அணிகலன்கள், ஆடைகள் அப்படின்னு எழுதிடலாம். ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டன அப்படின்னு நம்ம சேர்த்து கூட எழுதிக்கலாம், அது நம்ம விருப்பம்தான். 3, தமிழரின் பெருமையை கணியன் பூங்குன்றனார் எவ்வாறு வெளிப்படுத்துகிறார். இங்கே பாருங்கள், கணியன் பூங்குன்றனார் எழுதிய யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்னும் புறநானூற்று பாடல் தொடர் இன்றளவும் ஐக்கிய நாடுகள் அவையில் தமிழ் மொழியின் பெருமையை உலகுக்கு உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளது. அப்படின்னா 3வது வினாவுக்கு விடை பாருங்கள், யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு எழுதிக்கலாம். என்று தமிழரின் பெருமையை கணியன் பூங்குன்றனார் வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு நம்ம சேர்த்து எழுதிக்கலாம். நீங்கள் சின்ன வகுப்பு அப்படின்றதுனால கொஞ்சமாக எழுதுனா போதும், அடுத்தடுத்த வகுப்புக்கு போகும்போது நிறைய எழுதிக்கலாம். 4, தமிழ்மொழி செம்மொழி என்று ஏன் அழைக்கப்படுகிறது. பாருங்கள், தமிழ்மொழி பிற மொழியினுடைய துணை இல்லாமல் பேச முடியும், அதனால் அது செம்மொழி அப்படின்னு அழைக்கலாம் சரிங்களா. பிற மொழியின் துணையின்றி தனித்து இயங்குவதால் தமிழ்மொழி செம்மொழி என்று அழைக்கப்படுகிறது அப்படி எழுதிக்கலாம். 5, தமிழ்மொழி பற்றி நீவீர் அறிந்த கருத்தை எழுதுக. பாருங்கள், தமிழ்மொழி ஆதித்தமிழர் மொழி இல்லைங்களா, அது நம்ம எழுதலாம். உங்களுக்கு என்னென்ன தேதோ அதெல்லாம் நீங்கள் எழுதிக்கோங்க. தமிழ்மொழி ஆதித்தமிழர் மொழி. அடுத்தது, பழத்துக்குள் உள்ள சரியான சொல்லை தெரிவு செய்து சொற்றொடர் உருவாக்குக. ஒரு பழம் கொடுத்துருக்குறாங்க, அதுக்குள்ளே சொல் கொடுத்துருக்காங்க, அந்த சொல் எது சரி அப்படின்னு கண்டுபிடிச்சி சரியான சொற்றொடரை உருவாக்கணும். ஒன்று அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எல் என்பது ஓவியம் எழுத்து பேச்சு நடைன்னு இருக்குது, எது சரி இதில், எல் என்பது எழுத்து நடை, அது அவங்களே கொடுத்துட்டாங்க எழுத்து நடை. 2 பாருங்கள், நம்ம போடலாம், பாறை ஓவியங்களில் தமிழர்களின் பொழுதுபோக்கு நடிப்பு வீரம் சார்ந்த விளையாட்டுக்கள் பற்றிய செய்திகள் உள்ளன. பொழுதுபோக்கா நடிப்பாக வீரம் சார்ந்தா பாறை ஓவியத்தில். இங்கே பாருங்கள், தமிழர்களின் வீர விளையாட்டுகளை விளக்கும் பாறை ஓவியங்கள் கல்வெட்டுகளில் காணப்படும் அப்படின்னா, பாறை ஓவியங்களில் தமிழர்களின் வீரம் சார்ந்த விளையாட்டுகள் பற்றிய செய்திகள் உள்ளன, அதை இங்கே எழுதிக்கோங்க சரிங்களா. பாருங்கள், அப்படி அழகாக எழுதிருங்க. 3, பிறமொழி உதவி இல்லாமல் தனித்து இயங்குவதால் தமிழ்மொழி என்னன்னு சொல்கிறோம், செம்மொழி, செம்மொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா, ஆகும், அது அப்படியே இங்கே எழுதிருங்க. அடுத்தது பாருங்கள், நடுவன் அரசு
டேசாம் ஆண்டு தமிழை செம்மொழி என அறிவித்தது. இங்கே பாருங்களா, நடுவரசு 2004 செம்மொழின்னு அறிவிச்சிச்சு இல்லைங்களா. அப்படின்னா இங்கே 2004 நடுவரசு 2004 தமிழை செம்மொழி என அறிவித்தது. அதை அப்படி எழுதிருங்க. அடுத்தது சிந்திக்கலாமா, சிந்திக்கலாம் பாருங்க. இனியன் என்ன சொல்கிறான், தன் நண்பர்களிடம் பிற மொழிகள் கற்பதிலேயே ஆர்வம் காட்டுவேன் என்று கூறுகிறான். ஆனால் வீணா தன் தோழிகளிடம் பிற மொழிகளையும் கற்பேன், தமிழ் மொழிக்கு முதலிடம் தருவேன், ஏனெனில் தாய்மொழியே சிந்திக்கும் திறனை வளர்க்கும் என்கிறாள். இனியன் என்ன சொல்கிறான், தன் நண்பர்கள்கிட்ட நான் எப்பயுமே பிற மொழி தான் கற்றுக்குவேன், அதில் தான் எனக்கு ஆர்வம் அதிகம் அப்படின்னு சொல்கிறான் இனியன். ஆனால் வீணா என்ன சொல்கிறா, தன் தோழிகளிடம் பிற மொழிகளையும் கற்பேன், தமிழுக்கு தான் முதலிடம் தருவேன், ஏன்னா தமிழ் நம்மளுடைய தாய்மொழி, தாய்மொழியில் படித்தா தான் சிந்திக்கும் திறன் வளரும் அப்படின்னு சொல்லி வீணா சொல்கிறா. இனியன் வீணா இவர்களின் பேச்சிலிருந்து நீங்கள் அறிந்து கொள்வது என்ன, வீணா சொல்கிறது தான் சரி இல்லைங்களா, பிற மொழிகளையே கற்றுக்கலாம், தமிழ் மொழிக்கு முதலிடம் தரலாம், ஏன்னா தமிழ் நம்மளுடைய தாய்மொழி, தாய்மொழியில் படித்தா தான் சிந்திக்கும் திறன் வளரும் சரிங்களா. அறிந்து கொள்வோம், லிங்குவா என்பது லத்தீன் மொழி சொல், இச்சொல் மூலம் லாங்குவேஜ் என்ற சொல் தோன்றியது. லிங்குவா அப்படின்றது ஒரு லத்தீன் மொழிக்கூடிய ஒரு சொல், அதில் லாங்குவேஜ் என்ற சொல் தோன்றியது, அந்த லிங்குவா அப்படின்றது தான் லாங்குவேஜ் அப்படின்னு தோணுச்சு. இதனை தமிழில் நாம் மொழி என அழைக்கிறோம், அதுதான் நம்ம மொழி அப்படின்னு சொல்லி அழைக்கணும், நம்முடைய தாய்மொழி தமிழ். ஓகே பாய், அடுத்த படத்தில் பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.